உலகம் தோன்றிய நாள் முதல் எத்திக்கலும் அதிகமாக பரவியிருக்கும் மந்திரம் ஓம் நம சிவாய. இம்மந்திரம் யாரை குறிப்பிட்டு சொல்லப்படுகின்றது? மகாதேவர். மகாதேவர் பார்த்தீங்கன்னா இந்து சமயத்தின் முழு முதற் கடவுளாகவும் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருள் என்பதால் இவர் பரமசிவன் என்று அழைக்கப்படுகின்றார். இவர் தனது ஒரு பகுதியிலிருந்து அன்னை பராசக்தியை உருவாக்கினார். பின்னர் இருவரும் இணைந்து ஆனந்த தாண்டவமாடி அண்ட சராசரங்களை உருவாக்கினாங்க. தனது உடுக்கிலிருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என ஐந்து பணிகளுக்கும் அடிப்படையான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் அன்னை பராசக்தி படைப்பிற்காக பிரம்மதேவரையும் அதன் பிறகு காப்பதற்காக காக்கும் கடவுளான விஷ்ணுவை உருவாக்கினார். கடவுள்களில் ஊழி காலத்தில் இவர் மட்டுமே நிலைத்திருப்பதால் சதாசிவன் என்று அழைக்கப்படுகின்றார். அப்பேற்பட்ட சதாசிவன் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து திருப்பதிக்கு போகும் வழியில் புத்தூருக்கு கொஞ்சம் தொலைவில் சதாசிவம் அப்படின்னு ஒரு மலை இருக்கு. இதனை சதாசிவம் கோணை என்று அழைப்பார்கள். வீடியோக்குள்ளே பார்த்து முடிப்பதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள் பார்க்கலாம். நம்முடைய இனிய மகாதேவர் பார்த்தீங்கன்னா சதாசிவ அவதாரமாக கோயில் கொண்டுள்ளதால் இம்மலைக்கு சதாசிவ கோணை அப்படின்னு பெயர் வந்துச்சு. மலையோட உச்சியில் பார்த்தீங்கன்னா சிறிய ஆலயத்தில் நம் ஈசன் ஸ்ரீ சதாசிவம் எனும் திருப்பெயருடனும் மற்றொரு சிறிய ஆலயத்தில் பார்த்தோமானால் நம் ஆதிபராசக்தி தாய் ஸ்ரீ தேவி காமாட்சியாய் அழகு அருள் காட்சி அளிக்கிறாங்க பக்தர்களுக்கு. அந்த இரண்டு சின்ன ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அருவி இருக்கும். அந்த இரண்டு அருவியுமே இயற்கை சூழலோடு அழகாக நமக்கு காட்சி அளிக்கின்றது. முனிவர்களும் சித்தர்களும் இன்றும் அருரூபமாக தவம் புரிவதாக கூறப்படுகின்ற இந்த சதாசிவ கோணை மலையில் இறைவனை தரிசிக்க வேண்டுமானால் பக்தர்கள் அனைவரும் கரடுமுரடான மலைப்பாதையில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் 4 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும். அந்த நடக்கும் கஷ்டத்தெல்லாம் தாண்டி சிவனை தரிசித்தோமானால் நம் வாழ்வில் செய்யாத சாதனை செய்த மன திருப்தி, மன நிம்மதி இவை அனைத்தும் நமக்கு கிடைக்கும். நம் இறைவன் அமர்ந்திருக்கும் சதாசிவ கோணை முழுதுமே பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு இயற்கை சூழலோடு நம் கண்களுக்கு விருந்தாக காட்சி கொடுக்கும். சதாசிவ கோணை மலையில் அதிகமான விதவிதமான மூலிகை செடிகளையும் காணலாம். அம்மலைக்கு சென்றால் வாழ்வின் பயனை அடையலாம்னு சொல்லப்படுது. இங்க மக்கள் கூட்டம் எப்ப அதிகமாக வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த ஸ்தலத்துக்கு அதிகமாக வருவார்களாம். கார்த்திகை தீபம் மற்றும் கார்த்திகை மாத திங்கட்கிழமை நாட்கள், அதுக்கப்புறம் மகாசிவராத்திரி போன்ற விசேஷ நாட்களில் நம் தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களில் பல பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி கருணைக்கடலான சதாசிவனை வந்து தரிசிப்பாங்களாம். சதாசிவ கோணை மலை மேலே காமாட்சி அம்மா சன்னதிக்கு பக்கத்தில் அருவி இருக்கும். அந்த அருவியோட மேல் பக்கத்தில் ஒரு சின்னதாக குகை ஒன்று இருக்கும். அந்த குகைக்குள்ள கொஞ்சம் தொலைவு போனோம்னா மகாதேவர் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவத்தில் அமர்ந்திருப்பார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான லிங்க காட்சியை சதாசிவ மலைக்கு போனோம்னா பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் எப்பாவது இந்த மலைக்கு போனோம்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக போங்க. உங்களுடைய பயணம் ஒரு சாகசம் நிறைந்த பயணமாக அந்த தருணத்தில் அமையும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.